பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று நோவக் ஜோகோவிச் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் கிராண்ட்ஸ்லாம் என்ற புகழ்பெற்ற பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடர் கடந்த இரண்டு வாரங்களாக பாரிஸ் நகரில் நடைபெற்று வந்தது கடைசி நாள் ஆட்டத்தில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நோவக் ஜோகோவிச்சும் சிட்சிபாசும் மோதினர் முதல் இரண்டு செட்ஸை சிட்ஸிபாஸ் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள மூன்றாவது சுற்று மிகவும் விறுவிறுப்பாக தொடங்கியது நான்கு மணி நேரத்திற்கு மேல் நீடித்த இந்த பரபரப்பான ஆட்டத்தில் ஆறுக்கு ஏழு இரண்டுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு என்ற நேர்செட் கணக்கில் ஜோகோவிச் சிட்சி பாசை வென்றார் இதன் மூலம் கடந்த ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளில் நான்கு வகையான கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலும் இரண்டு முறை பட்டம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை நோவக் ஜோகோவிச் பெற்றுள்ளார்